தமிழகம் முழுவதும் பொங்கல் பரிசு தொகுப்பை சுமார் 440,000 குடும்ப அட்டைதாரர்கள் வாங்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் உத்தரவின்படி 2,18,86,123 குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 1,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டு அந்த தொகையானது ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்பட்டது. சென்னையில் 100,000 மேற்பட்ட அட்டைதாரர்களும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் சுமார் 28,000 அட்டைதாரர்களும் பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்கவில்லை என கூறப்படுகிறது. இதன் காரணமாக அரசு கருவூலத்தில் சுமார் 43,96,00,000 ரூபாய் பணத்தை அதிகாரிகள் திருப்பி செலுத்தியுள்ளனர். வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் காரைக்கால் துறைமுகத்தில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இலங்கையை ஒட்டிய வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனையொட்டி காரைக்காலில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளதுடன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் கரை திரும்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணா உங்க ஆரோக்கியம் மட்டும் நல்லா இருக்கிறது இல்ல, உங்க காசு பணத்தோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். ஆர்கானிக் ஃபார்மிங்க கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. G20 கல்வி செயற்குழு மாநாட்டை ஒட்டி சென்னையில் அடுத்த 3 ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. G20 கல்வி செயற்குழு மாநாடு கூட்டங்கள் சென்னை மற்றும் மகாபலிபுரத்தில் பிப்ரவரி 2 வரை நடைபெற உள்ளது. மாநாட்டில் 15 பன்னாட்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர். அவர்கள் சென்னையில் உள்ள நட்சத்திர ஓட்டல்களில் தங்கி IIT ஆராய்ச்சி பூங்காவில் நடைபெறும் கருத்தரங்கிலும், மகாபலிபுரத்தில் உள்ள பாரம்பரிய தளங்களில் நடைபெறும் நிகழ்வுகளிலும் பங்கேற்கின்றனர். எனவே வரும் 2 வரை நிகழ்ச்சி நடைபெறும் இடங்கள், பிரமுகர்கள் பயணம் செய்யும் வழித்தடங்கள் சிகப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு அந்த பகுதிகளில் ட்ரோன்கள், ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் அட்டை விவரங்களில் மாற்றம் செய்பவர்களுக்கு பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய புதிய வாக்காளர் அட்டை இலவசமாக வழங்கப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்துள்ள தகவலில், வாக்காளர் அடையாள அட்டையில் QR கோடு, ஹோலோகிராம் போன்ற தொழில்நுட்பங்கள் ஏற்கனவே இடம்பெற்றுள்ளதாகவும், போலி அட்டைகளை உருவாக்க முடியாதபடி கூடுதலாக 3 பாதுகாப்பு அம்சங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணா உங்க ஆரோக்கியம் மட்டும் நல்லா இருக்கிறது இல்ல, உங்க காசு பணத்தோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். ஆர்கானிக் ஃபார்மிங்க கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.